அன்னைக்கு ஜோசஃபா இருந்த என்னோட நண்பன் 25 வருஷம் கழிச்சு விஸ்வரூபம் எடுத்து வேற ஒரு அவதாரத்துல இதோ இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா சைலண்டா போறோம். Kill them with your success, bury them with your smile. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மட்டுமா? ஒரு ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். தேவையில்லாமல் I'm waiting. கடைசியாக ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். என்னுடைய முதல் படம் நாளையே திருப்பில் நடித்தேன். ஆனால் அந்த படம் எனக்கு கைவிட்டுச்சு. வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி இப்படின்லாம். ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒரு மேகசின் வந்து எழுதினாங்க. அழுதான், நல்லாவே ஒரு நைட்டு ஃபுல்லாக அழுதான். அங்கே ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடராக மாறுவான். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட்டாக நான் எடுத்திருந்தேன். இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு விஜயெல்லாம் நான் வந்து நின்றுக்கவே முடியாது. நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ரசிகனை நம்பினேன். அந்த படமும் எனக்கு கைவிடல. இன்னி வரைக்கும் ரசிகனும் எனக்கு கைவிடல. அவ்வளோ ஈஸியாலாம் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க, போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஒன்று முடிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது என்னென்ன கண்டுபிடிச்சி கைத்தட்டுற நீங்களும் கைத்தட்டல் வாங்கணும். பழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க. அன்பாக இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருக்கும். ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தான்னா அவன் வீரன். 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன். நீங்க யார சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்க செய்றீங்களோ அவங்களுக்கே ஒரு கட்டத்துல உங்களை பிடிக்காம போயிடும். என்னுடைய போட்டோவை கிளிங்க, பேனரை உடைங்க, எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லைங்க. ஆனா என் ரசிக மேல மட்டும் கை வைக்காது. உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் திரண்டு வந்தாங்க. அன்பா இருக்கிறேன் நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள். வேற லெவலுங்க, நீங்க வேற எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா. ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சதுதான் நான் நினைக்கிறேன். என்ன சொல்ல வந்தேன், தேங்க்யூ நண்பா.